இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன், நம்ம இந்தியன் ஆர்மி பத்தி. நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஆர்மியில இருக்கவங்களுக்கு வேலையே இல்லை, சும்மா வெட்டியா பாட்டில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம எந்த வாரம் நடக்க போறதில்ல, அவங்களும் சண்டை போட போறதில்ல, முதல்ல நம்மளை அட்டாக் பண்ண போறது யாரு, எதுக்காக அட்டாக் பண்ணுவாங்க, எதுவுமே இல்லை. ஸோ அவங்க சும்மா வெட்டியா தான் பாட்டில் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஒரு நாள் ஆர்மி பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் லீவ் வந்து, லீவ் வந்தவுடனே எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க கிளம்புறாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களும் குடும்பம் தானே. இப்போ லீவ் எல்லாம் முடிஞ்சது, திருப்பி வேலைக்கு சேரணும். வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப அவங்களோட எல்லா குடும்பத்தையும் விட்டுட்டு நம்ம நாட்டுக்காக திருப்பி ஜாபுக்கு வந்து சேருவாங்க. இங்கே சேர்ந்த உடனே நார்மல் ஜாப் மாதிரி நம்ம போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே ஆர்மியில் நம்ம வந்த உடனே ஹெட் குவார்ட்டர்ஸில் நான் இது மாதிரி லீவு முடிஞ்சிருச்சு, நான் திருப்பி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போது ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா எல்லாருமே ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ரெண்டு மூணு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதில் எது வேணாலும் நம்மளுக்கு எது கிட்டே இருக்கோ அதில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு 500 பேர் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட் பண்ணுறப்ப அங்கே வேற நிறைய பனி பெய்யுது, பனி போகிற வரையும் வெயிட் பண்ணும். பனி பெஞ்சு முடிஞ்சவுடனே எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ரோடெலாம் கிளீன் பண்ணிட்டாங்க. ரோடெலாம் கிளீன் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே இப்போ அந்த 500 பேரையும் பஸ் மூலமாக கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு பஸ்ஸில் கிட்டக்கிட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுமாதிரி பஸ் பஸ்ஸாக கூப்பிட்டு போகிறோம், ஒரு 4 பஸ். அதுமாதிரி பேட்ச் பேட்சாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களும் எப்பயும் நார்மலாக போகிற மாதிரி போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு கார் இருக்கும், கார் வந்து இவங்க பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நிற்குது. என்னடா யார்ரா இது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள February 14th, 2019 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இது மாதிரி இருக்க வேண்டிய நம்ம இந்தியா இப்படி மாறிடுச்சு. இதை யார் பண்ணாங்கன்னு பார்த்தா பாகிஸ்தான். ஆனால் அவங்க பின்னாடி வேற ஒருத்தங்க இருந்தாங்க ஒளிஞ்சிக்கிட்டு. நாடு ஃபுல்லாக அமைதியாயிடுச்சு, ரொம்பவே அமைதியாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மீடியா சொல்லுதோ இல்லையோ, யார் எங்கே சொல்கிற பேசுகிறாங்களோ இல்லையோ, எல்லார் மனசுலையும் ஒரே ஒரு கேள்வி இருந்தது, திருப்பி அடிப்போமா? இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே ஆர்மிக்கிட்டேயே ஃபுல் டிசைடிங் அத்தாரிட்டியை கொடுத்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு கேள்வி வந்தது, எப்படி அடிக்க போகிறீங்க? நம்பர் 1, உரியில் நடந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா, இல்லை மிசைல் வச்சு ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கா, ஏர் ஸ்ட்ரைக்கா, இல்லை பலோச்சிஸ்தான் வழியாக கவர்ட் ஸ்ட்ரைக்கான்னு. பாகிஸ்தான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் ஆல்ரெடி அவங்கள அட்டாக் பண்ணதால் ரெடியாக இருந்தாங்க, சுற்றி எல்லா பார்டர்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு.